அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி 2023க்கான டிஎன்ஏ டாபிக் பார்க்க போகிறோம். சொல்ல ஃபஸ்ட்டு ஒன் ஜிம் கார்பெட். சரிங்களா, ஜிம் கார்பெட் வந்து இந்தியாவில் பிறந்த வெளிநாட்டவர். இவருடைய நினைவு தினம் வந்து 19ஆம் தேதி. சரிங்களா, ஸோ அதை முன்னிட்டு இந்த ஆர்டிக்கலை நம்ம பார்த்துருவோம். பூமியில் ஒரு செவ்வாய். என்ன அப்படின்னா, செவ்வாய் கிரகத்திற்கு, அதாவது பூமியில் வந்து மக்கள் தொகை வந்து கூடிக்கிட்டே இருக்குது. சரிங்களா, இந்த மக்கள் தொகை அதிகரிப்பானது கண்டிப்பாக இன்னொரு கிரகத்துக்கு வந்து போகணும். சரிங்களா, போனால் தான் வந்து பூமியோட நிலைப்புத்தன்மை இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அதை வந்து பிபிசி நிறுவனமே வந்து அப்ரூவல் கொடுத்துருக்கோம். அவங்க அவர் சொன்ன கருத்து வந்து சரியான கருத்து தான். அப்போ இன்னொரு கிரகம் நமக்கு தேவை அப்படின்னு, இந்த இன்னொரு கிரகத்தில் மனிதன் வாழ்வதற்கான ஏற்ற சூழலில் இருக்குமா அப்படின்னு சொல்லி பல நாட்டினுடைய இந்த விண்வெளி நிறுவனங்கள் அமைப்பு வந்து ஆராய்ச்சியில் மேற்கொண்டு வர்றாங்க. சரிங்களா, அதன் அடிப்படையில் அமெரிக்காவில் நாசாவில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, செவ்வாய் போன்ற வந்து ஒரு செட்டமைப்பை, அதாவது கட்டமைப்பை ஏற்படுத்தி அதில் வந்து மக்களை வந்து வாழ வைக்குது. சரிங்களா, ஒரு செட்டன் பீப்புளை வந்து அங்கே வாழ வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, இது வந்து அடுத்த கட்டமாக செவ்வாய் கிரகத்தில் வந்து மனிதனை வாழ்வதற்கு ஏற்ற சூழலை வந்து அதற்கு தயார் நிலைப்படுத்தும் விதமாக இந்த பூமியில் ஒரு செவ்வாயின்ற டாப்பிக்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, அடுத்து மகாத்மா காந்தி புங்கர் பீமா யோஜனா. சரிங்களா, நெசவாளர்களுக்கு ஆதரவளிக்கும் விதமான ஒரு திட்டமாக இந்த திட்டம் பார்க்கப்படுது. அது தொடர்பாக இந்த ஆர்டிக்கலை பார்த்துடலாம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு குழந்தையை தத்தெடுக்க உரிமை உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது என்னென்னா, ஒரு கேஸ் ஃபைல் ஆகிருக்கும். அதில் வந்து அவங்க வந்து விவாகரத்தான ஒரு பெண். சரிங்களா, அவங்களுடைய சகோதரியோட மகளை வந்து தத்தெடுத்துக்கணும்னு நினச்சி முறையாக வந்து அரசிடம் வந்து கோருவாங்க. ஆனால் அதுக்கு வந்து உரிமையானது மறுக்கப்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு விவாகரத்தாயிருக்கு, அதே சூழலில் இவங்க வந்து பணிக்கு செல்லக்கூடிய பெண் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, பணிக்கு செல்லும் பெண்களும் வந்து தத்தெடுக்கும் உரிமையானது இந்த தீர்ப்பில் வந்து உறுதியளிக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஒன், வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு குழந்தையை தத்தெடுக்க உரிமை உண்டு. மத்திய பிரதேச மாநிலத்தில் நர்மதாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சப்னம் ஜஹான் அன்சாரி, 47 வயது. அவங்களுக்கு விவாகரத்து பெற்ற அவர் மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில் உள்ள பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். மகாராஷ்டிரா மாநிலம் ஜல்கோன் பகுதியைச் சேர்ந்த தனது தங்கை கைசர் கானின் 3 வயது மகள் அயத் ஃபாத்திமாவை தத்தெடுக்க சப்னம் ஜஹான் முடிவு செய்தார். குழந்தையை தத்தெடுக்க சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளிடம் அவர் விண்ணப்பித்தார். அவரது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, சப்போ மாவட்ட நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த நிராகரித்திற்கு காரணமாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, குழந்தையை தத்தெடுக்க விரும்பும் சப்னம் ஜஹான் அன்காரி விவகாரத்து பெற்று தனியாக வாழ்கிறார். சரிங்களா, ஒன்று. அதே மாதிரி ஆசிரியராக பணியாற்றிருக்கிறார். வேலைக்கு செல்லும் பெண்ணால் குழந்தையை முறையாக பராமரிக்க முடியாது என்று கூறி நீதிபதி தீர்ப்பளித்திருப்பார். சரிங்களா, இதனால தான் அவங்களுடைய அந்த தத்தெடுக்கும் உரிமையானது வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கும் மேல்முறையீடு. அதனால் வந்து இரு தரப்பில் இருந்துமே என்ன அப்படின்னா, தத்தெடுக்க விரும்பும் நபரும் அந்த தத்து கொடுக்கக்கூடிய அந்த பெற்றோர்களும் இருவருமே வந்து இரு தரப்பிலுமே வந்து சம்மதம் அந்த குழந்தையை தத்தெடுப்பதற்கும் தத்து கொடுப்பதற்கும். சரிங்களா, சப்போ அவங்க மத்தியிலிருந்து மேல்முறையீடு போகிறாங்க. இந்த தீர்ப்பை எதிர்த்து சப்னம் ஜஹான் அன்சாரி மற்றும் குழந்தையை தத்து கொடுக்க முன்வந்த தம்பதியினர் சார்பில் மும்பை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அப்போ மும்பை உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படின்னா, தனியாக வாழும் பெண்ணால் குழந்தையை வளர்க்க முடியாது, வேலைக்கு செல்லும் பெண்ணால் குழந்தையை முறையாக பராமரிக்க முடியாது என்று கூறுவது இடைக்கால பழமைவாத மனநிலையை வெளிப்படுத்துகிறது. வேலைக்கு செல்லும் பெண் குழந்தையை தத்தெடுக்க உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி மும்பை உயர்நீதிமன்றம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ பணிக்கு செல்லும் பெண்களுக்கும் வந்து தத்தெடுக்கும் உரிமையானதற்கு அவர்களாலும் குழந்தையை வந்து முறையாக பராமரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த தீர்ப்பில். சரிங்களா, அடுத்தது மகாத்மா காந்தி புங்கர் பீமா யோஜனா. கைத்தறி நெசவாளர்களுக்கான காப்பீட்டு திட்டம் தான் இந்த மகாத்மா காந்தி புங்கர் பீமா யோஜனா. இத்திட்டத்தின் மூலம் நெசவாளர் ஒருவர் 60 வயதை அடையும் முன்னர் மரணம் அடைந்து விட்டால் அவரது வாரிசுக்கு 50,000 ரூபாய் மாநில அரசால் வழங்கப்படுகிறது. சரிங்களா, இந்த திட்டத்தின் கீழ் வந்து 50,000 ரூபாய் அவங்களுடைய வாரிசிற்கு வழங்கப்படுது. ஸ்வரோஜ்கர் கடன் அட்டை திட்டத்தில் கைவினைஞர்கள் மீனவர்களுக்கு கடன் வழங்கப்படுவது போல நெசவாளர்களுக்கும் குறைந்த வட்டியில் கடன் வழங்குதல், முதியோர் நெசவாளர் ஓய்வூதிய திட்டம், கைத்தறி நெசவாளர்களுக்கு மானியம் அளித்து சூரிய மின்சக்தியுடன் கூடிய பசுமை இல்லங்கள் கட்டித்தரும் திட்டம் என கைத்தறி நெசவாளர்களுக்கு பயனளிக்கும் பல்வேறு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன சொல்றாங்க. சரிங்களா, இதெல்லாமே நெசவாளர்களுக்காக ஆதரவு அளிக்கக்கூடிய திட்டங்களாக பார்க்கப்படுது. கூடுதலாக இந்த திட்டமும் இப்போ இணைந்திருக்கு அப்படின்றதான் பார்க்கணும். பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் இலவச சீருடை,
பொங்கல் பண்டிகையொட்டி மக்களுக்கு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலை என கைத்தறி துணிகள் மாநில அரசால் கொள்முதல் செய்யப்படுவது கைத்தறி நெசவாளர்களுக்கு நன்மை பயக்கும் செயலாக அமைந்துள்ளது. சரிங்களா, கைத்தறி நெசவாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் 200 அலகு இலவச மின்சாரத்தை 300 அலகாக தமிழ்நாடு அரசு உயர்த்தியுள்ளது. சரிங்களா, 300 யூனிட் வந்து அவங்களுக்கு இலவசம். சரிங்களா, அவங்களுடைய நெசவு தொழில் செய்வதற்காக. கைத்தறி நெசவாளர்களின் கடனுக்கான வட்டி விகிதத்தை குறைப்பது, கடன்களை தள்ளுபடி செய்வது போன்ற நடவடிக்கைகள் மூலம் கடன் சுமையில் தத்தளிக்கும் கைத்தறி நெசவாளர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் நிவாரணம் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூடுதலாக குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக பூமியில் ஒரு செவ்வாய், இதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, புவி வெப்பமயமாதல், பருவநிலை மாற்றம் ஆகியவற்றால் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறது. மற்ற கோள்களில் மனிதர்கள் வாழ்வதற்கேற்ற சூழ்நிலை ஆராய்வதற்கான பணிகளில் விஞ்ஞானிகள் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகின்றனர். அமெரிக்காவைச் சேர்ந்த நாசா நிறுவனம், இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ, சரிங்களா, இந்தியாவினுடைய இஸ்ரோ, ரஷ்ய விண்வெளி நிறுவனம் வந்து ராஸ்கோஸ்மாஸ், ஜப்பானுடைய நிறுவனம் வந்து ஜாக்ஸா, சீன விண்வெளி நிறுவனம் வந்து கூடுதலாக சீன விண்வெளி நிறுவனம், அடுத்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் விண்வெளி ஆய்வு நிறுவனம், சரிங்களா, இஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க, இந்த வகையின் ஆராய்ச்சிகளில் அதிகம் கவனம் செலுத்தி வருகின்றன. இப்போ இந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து மற்றொரு கிரகத்தில் வந்து மனிதன் வாழ்வதற்கான சூழலை ஆராய்ச்சி செய்யக்கூடிய முன்னணி நிறுவனங்களாக பார்க்கப்படுது. சரிங்களா, பூமிக்கு அடுத்ததாக உள்ள செவ்வாய்க்கோளில் மனிதர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. நாசா அண்மையில் பிரசவரன்ஸ் என்ற செயற்கைக்கோளையும் சீனா தியான்வென் 1 என்ற செயற்கைக்கோளையும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், சரிங்களா, ஹோப் என்ற செயற்கைக்கோளையும் செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பின. இந்தியா கடந்த 2013 மங்கள்யான் செயற்கைக்கோளை செவ்வாய் கிரகத்துக்கு செலுத்தி முதல் முயற்சியிலேயே செவ்வாய் கிரகத்தின் சுற்றுவட்ட பாதையை அடைந்த முதல் நாடு என்ற பெருமையை பெற்றுள்ளது அப்படின்றது பார்க்கணும். சரிங்களா, அப்போ செவ்வாய் கிரகத்திற்கு நாடுகளுடைய பங்களிப்பு, சரிங்களா, அங்கே வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்துவதற்கு முயற்சியினுடைய பங்களிப்பாக நம்ம அதை பார்க்கணும். திட்டத்தின் இலக்கு என்ன அப்படின்னா, செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழலை உருவாக்குதல். சரிங்களா, ஃபஸ்ட்டு விஷயம், செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வாழத் தொடங்கும் பட்சத்தில் அவர்களின் உடல்நிலையில் ஏற்படும் மாற்றங்களை கண்டறிதல். கண்டிப்பாக அதனுடைய அந்த அட்மாஸ்பியர் இதே ஸ்ட்ரக்சரே வந்து வேறையாக இருக்கும் பூமிக்கும் செவ்வாய்க்கும். சரிங்களா, முதல்ல அதை வந்து ஆராயணும். இதை எப்படி நடைமுறைப்படுத்த போகிறாங்க அப்படின்னா, இப்போ மனிதன் வந்து தொடக்கத்தில் வந்து மனிதன் வந்து பரிணாம வளர்ச்சியில் வந்து வந்திருப்பாங்க. சரிங்களா, அப்போது ஆரம்ப கால மனிதனுக்கு எல்லா வகையான அறிவும் அந்த புரிதலும் பயன்பாடும் கிடைச்சதா அப்படின்னா இல்லை. சரிங்களா, அப்போ வந்து கல்லை உரைச்சிதான் உங்களுக்கு நெருப்பை வந்து அவன் பற்ற வச்சா நெருப்பை வந்து உருவாக்கணும். சரிங்களா, ஒவ்வொரு தேவையை முன்னிட்டு தான் வந்து அந்த அடுத்தடுத்த கட்டத்திற்கான வளர்ச்சியானது வளர்ந்துக்கிட்டே வருது. சரிங்களா, இப்போ அவனுக்கு வந்து இருட்டில் இருக்கான், அவனுக்கு விலங்குகளோட அச்சுறுத்தல் இருக்குது. அப்போ இந்த சூழலில் உணவு சமைப்பதற்காகவும் அவனுக்கு நெருப்பானது தேவைப்படுது. அப்போ இந்த சூழல் இது வந்து அவனுக்கு ஒரு இக்கட்டான சூழல். சரிங்களா, அப்போ இந்த இக்கட்டான சூழலில் வரும்பொழுது தான் நெருப்பை வந்து கண்டுபிடிக்கிறான். சரிங்களா, அப்போ அடுத்த கட்ட சூழல் என்ன அப்படின்னா, அவனை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவனுக்கு ஒரு ஷெல்டர் தேவை. சரிங்களா, அப்போ அந்த வீடை ஒன்று உருவாக்குறான். அடுத்து நிரந்தர குடியிருப்புகளாக உருவாக்கணும். சரிங்களா, அப்போ ஆற்றுக்கிட்ட அந்த ஆற்று சமவெளி பக்கம் இருந்தால் நமக்கு நீர் கிடைக்கும், அதன் மூலமாக நமக்கு நிரந்தரமான செட்டில்மெண்ட் கிடைக்கும், விவசாயம் நம்ம அதன் மூலமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையிலும் தான் மனிதனோட பரிணாம வளர்ச்சியில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே வரும். சரிங்களா, இப்போ என்ன அப்படின்னா, நம்ம பூமியில் வந்து கடந்த என்ன சொல்றது பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இந்த பரிணாம வளர்ச்சியில் வந்து தான் இன்னைக்கு நம்ம இங்கே இருக்கோம். சரிங்களா, இதே போல் செவ்வாய் கிரகத்தில் வந்து என்ன அப்படின்னா, செவ்வாய் கிரகம் இப்போ கிரகமாக மட்டும்தான் இருக்குது. இப்போ அங்கே மனிதர்களை நம்ம வந்து வாழ வைக்கும் செய்யும் பொழுது அப்போ அவங்களுக்கு தொடக்கத்தில் வந்து ஒரு சில செயல்பாடுகளோடு அந்த கட்டமைப்பை உருவாக்க போகிறாங்க. இப்போ இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, அவங்களுடைய வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்த போகிறாங்க. இப்போ அதுல வந்து ஒரு இக்கட்டான சூழலையும் ஏற்படுத்த போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு குடிதண்ணீர் வந்து அங்கே ஏற்படுத்திருப்பாங்க. ஆனால் குடிதண்ணீர் இல்லாத சூழலையும் செட்டன் பீரியட்ல ஏற்படுத்தி தருவாங்க. அப்போ அதன் மூலம் என்ன அப்படின்னா, அப்போ தண்ணி இல்லாத காலகட்டத்தில் அங்கு வாழக்கூடிய பூமியில இருக்கக்கூடிய மனிதன் அங்கே போய் வாழக்கூடிய சூழல் வந்துச்சு அப்படின்னா அவன் வந்து என்ன பண்ண போறான். சரிங்களா, அந்த எண்ணத்தை வந்து முன்னக்கூட்டியே ஏற்படுத்தணும், அதை வந்து ஒரு முன்முயற்சியா நம்ம ஆகணுன்றக்காண்டி இதை நடைமுறைப்படுத்த போறாங்க. சரிங்களா, பாருங்களேன், செவ்வாய் கிரக சூழலை ஒத்திருக்கும் பகுதியில் 4 தன்னார்வலர்கள் தேர்வு செய்யப்பட்டு ஓராண்டுக்கு தங்க வைக்கப்பட உள்ளனர். சரிங்களா, 1 இயருக்கு 4 பேர் செவ்வாய் கிரகத்தில் உள்ளது போன்றே அவர்களுக்கான வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். அவர்களது உடல்நிலையும் மனநிலையும் தொடர்ந்து கண்காணிக்கப்படும். சரிங்களா, என்னன்னா உங்களுக்கு அமெரிக்காவில் இந்த மாதிரி ஒரு
கட்டமைப்பை ஏற்படுத்த போகிறாங்க. செவ்வாய் கிரகத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி. இப்போ அங்கே என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னா, ஒரு அறை கழிவறை இருக்கும், மருத்துவ உதவிக்கான அறை, சிறிய அளவில் உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான அறை, அடுத்து செங்கல் தயாரிக்கும் கருவி வந்து வழங்கப்பட்டிருக்கும். எதற்கு அப்படின்னா வீடு கட்டணும். இப்போ நீங்கள் அவங்க செவ்வாய் கிரகத்தில் போய் விட்டுட்டாங்க அப்படின்னா அங்கே போய் நமக்கு வீடு கட்டணும்ல, அதுக்காண்டி வந்து அந்த வீடு கட்டும் அந்த கட்டுவதற்கான அந்த செங்கல் உருவாக்குவதற்கான கருவி வந்து ஏற்படுத்த போகிறாங்க. கட்டணங்களை கட்டுவதற்கு தேவையான செங்கற்களை தயாரித்துக் கொள்வதற்கான கருவியும் அப்பகுதியில் அமைக்கப்பட உள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வானிலை ஆய்வு கருவி, இது என்ன அப்படின்னா செவ்வாய் கிரகத்தில் நிலவும் வானிலையை அவ்வப்போது ஆய்வு செய்வதற்கான கருவியும் அந்த ஆய்வகத்தில் ஏற்படுத்தியிருப்பாங்க. இது எல்லாமே அந்த ஆய்வகத்தில் வந்து செவ்வாய் கிரகத்தில் எப்படி இருப்பதற்கு அந்த சூழல் இருக்குமோ அதே மாதிரியே ஏற்படுத்த போகிறாங்க. அதன் மூலம் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் செவ்வாய் கிரகத்துக்கு வந்து மனிதர்களை எடுத்து சொல்லும் பொழுது சரிங்களா, அந்த பயணத்தில் வந்து முழுமையான கட்டமைப்போடு நம்ம வந்து அடுத்த கிரகத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு ப்ரீ பிளான்டு இதுதான் வந்து இந்த திட்டம். நடைப்பயிற்சி இயந்திரம் சரிங்களா, வீட்டுக்கு வெளியே நடைப்பயிற்சிக்கான இயந்திரம் வைக்கப்பட்டுள்ளது. அதில் செவ்வாய் கிரகத்தில் நிலவும் ஈர்ப்பு விசை உள்ளீடு செய்யப்பட்டுள்ளது சரிங்களா. ஒரு வந்து அந்த நடைப்பயிற்சி இயந்திரத்தில் வந்து செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு விசை எந்த அளவுக்கு இருக்குமோ அதை வந்து வச்சுருக்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் மனிதனை போய் செவ்வாய் கிரகத்தில் இறக்கி விடும் பொழுது சரிங்களா, அதே இடத்துல இருக்க முடியாது, தன்னுடைய தேவைக்காண்டி ஒவ்வொரு இடத்துக்காக மூவ் ஆகணும் சரிங்களா. அப்போது அந்த ஈர்ப்பு விசையில் மனிதன் வந்து செயல்படுறானா, அவனால் இயங்க முடியுதா, சுயமாக இயங்க முடியுதா, அதை செக் பண்ணுறதுக்காண்டி வந்து இந்த நடைப்பயிற்சி இயந்திரம் செவ்வாய் கிரகத்தினுடைய ஈர்ப்பு விசையை உள்ளீடு பண்ணி வச்சுருக்கிறாங்க சரிங்களா, இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. தன்னார்வர்கள் அதில் தினமும் பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வசிக்கும் சூழல் உருவானால் தங்கள் இருப்பிடத்தில் இருந்து சிறிது தூரம் நடந்து சென்று மாதிரிகளை சேகரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். கூடுதல் கட்டுமானங்களை உருவாக்க வேண்டி வரும். வானிலை கனிமங்கள் குறித்த தரவுகளை சேகரிக்க வேண்டி வரும். ஸோ நமக்கு ஃபியூச்சரில் நம்ம வந்து செவ்வாய் கிரகத்துக்கு சயின்டிஸ்ட் போகிறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கான தேவை அதிகமாக இருக்கும் சரிங்களா. அங்கே போய் வந்து ஆராய்ச்சி மேற்கொள்ளணும், அங்கே வந்து மனிதன் வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்தணும் அப்படின்னா அப்போ அந்த கட்டமைப்பில் உருவாக்குவதற்கு ஒரு இடத்துல நிலையாக இருந்தால் மட்டும் முடியாது. ஸோ அப்போ அந்த சுய இயக்கம்ன்றது வேணும். அதற்கு ஒரு முன் பயிற்சியாக இந்த நடைப்பயிற்சி இயந்திரத்தை வந்து இப்போ இந்த நாசாவில் வந்து இதை ஏற்படுத்த போகிறாங்க. அதற்காக நடைப்பயிற்சி இயந்திரம் மூலமாக பயிற்சி அளிக்கப்பட்டு தன்னார்வலர்கள் கண்காணிக்கப்படுவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவசரகால சூழல், செவ்வாய் கிரகத்தில் அவசரகால சூழலை எதிர்கொள்வதற்கான பயிற்சிகளும் வழங்கப்பட உள்ளன. நீர் விநியோகம் அவ்வப்போது குறைக்கப்பட்டு அதற்கு தன்னார்வலர்கள் எவ்வாறு தீர்வு காண்கின்றன என்பது குறித்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. அங்குள்ள கருவிகள் பழுது ஏற்படும் பொழுது அந்த சூழலை தன்னார்வலர்கள் எவ்வாறு எதிர்கொள்கின்றன என்பது குறித்தும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட உள்ளன சரிங்களா. ஸோ இப்போ இது எல்லாமே அப்சர்வேட்டிவ் பீரியட் தான் சரிங்களா. ஏற்பாட்டு இடம் எங்கே இது வந்து ஏற்பாடு பண்ண போகிறாங்க அப்படின்னா, அமெரிக்காவில் டெக்சாஸ் மாகாணத்தின் ஹூஸ்டன் நகரில் உள்ள நாசாவின் செவ்வாய் ஆய்வகத்தில் தான் இந்த திட்டத்திற்கான இடம் அமைக்கப்பட உள்ளதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. அப்போ அந்த நாசாவில் ஒரு பிளேஸில் தான் வந்து இந்த செவ்வாய் கிரகத்தில் இருப்பது போன்ற அந்த புற சூழல் உட்புற சூழல் எல்லாத்தையுமே ஏற்படுத்த போகிறாங்க. அதில் ஒரு வருடத்திற்கு 4 மனிதர்களை வந்து செலக்ட் பண்ணி அங்கே வந்து வாழ வைக்க போகிறாங்க. ஸோ அங்கே என்னென்ன கட்டமைப்புலாம் இருக்கும் இதில் பார்த்துட்டோம். இதன் மூலமாக என்ன அப்படின்னா, இப்போ செவ்வாய் கிரகத்தில் ஒரு மனிதன் வாழணும் அப்படின்னா இதில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்துருவாங்க சரிங்களா. நமக்கு முன்னக்கூட்டியே இந்த முயற்சியில் இருக்கிறதுனால அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துறதுனால உங்களுக்கு செவ்வாய் கிரகத்துக்கு போகும்போது இதெல்லாம் சரி பண்ணி சரியான ஒரு உட்கட்டமைப்போடு நம்ம அங்கே போய் வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்த முடிவதற்கான ஒரு முன் முயற்சியாக இந்த திட்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். முப்பரிமான தொழில்நுட்பம், ஸோ அந்த பில்டிங் வந்து அந்த கெட்ட போகிறாங்க பார்த்தீங்களா, நாசாவில் அது வந்து அந்த கட்டமைப்பை ஏற்படுத்த போகிறாங்களே ஹூஸ்டன் நகரில், அது எப்படி அப்படின்னா 3D டெக்னாலஜி சரிங்களா. இந்த திட்டத்தில் அமைக்கப்பட உள்ள கட்டடங்கள் கருவிகள் அனைத்தும் முப்பரிமான அச்சாக்க தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தொழில்நுட்பமே செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் குடியேற முக்கிய ஆதாரமாக இருக்கும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். அதே தொழில்நுட்பத்தை கொண்டே திட்டத்துக்கான கட்டடங்களும் கருவிகளும் உருவாக்கப்பட்டுள்ளன சரிங்களா. அப்போ வந்து 3D டெக்னாலஜின்றதை நல்லா நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா. ஜிம் கார்பெட் சரிங்களா, இந்தியாவில் வந்து முதலாக வந்து ஜிம் கார்பெட் பூங்கா சரிங்களா, தேசிய பூங்கா ஏற்படுத்துக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர். இவருடைய நினைவு தினம் வந்து 19 ஏப்ரல் சரிங்களா, ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி இறந்திருப்பாங்க. ஆங்கிலேயரான ஜிம் கார்பெட் இந்தியாவில் உள்ள உத்தரப்பிரதேச மாநிலம் நைனிடாவில் 25/7/1875 பிறந்தார். அவருடைய பெற்றோர் கோடை காலத்தில் நைனிடாலிலும் குளிர்காலத்தில் தற்போதைய உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ள காலதுங்கி என்கிற காடுகளால் சூழ்ந்த கிராமத்திலும் வசித்து வந்தார்கள் சரிங்களா. ஏன்னா அவங்களுடைய பர்த் பிளேஸ் வந்து உங்களுக்கு இந்தியாவாக இருந்தால் கூட அவங்களுடைய நேட்டிவ் வந்து உங்களுக்கு அவங்க ஆங்கிலேயர் சரிங்களா. அப்போ அவங்களுடைய உடல் உஷ்ணம் இருந்தது வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும் சரிங்களா. அப்போ அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி கோடை காலத்தில் நைனிடாலிலும் குளிர்காலத்தில் வந்து காலதுங்கி என்கிற காடுகளால் சூழ்ந்த கிராமத்திலும் வசித்து வந்திருப்பாங்க. அவரின் கூரிய கண் பார்வை, கேட்கும் திறன், நினைவாற்றல், துணிச்சல், விலங்குகள் பறவைகள் போல ஒலி எழுப்பும் திறன்,
இரவில் நிலவு வெளிச்சத்திலும் நட்சத்திர ஒளியிலும் கூட சுடும் ஆற்றல், அதாவது துப்பாக்கி சுடுதல் சரிங்களா. புலி, சிறுத்தை ஆகியவற்றின் காலடி தடத்தை வைத்து அவற்றின் வயது, பாலினம், ஆரோக்கியம் ஆகிய அம்சங்களை கணித்தல் போன்ற திறமைகளால் காடுகளின் ஷெர்லாக் ஹோம்ஸ் என அவரை போற்ற வைத்தது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இப்போ காடுகளின் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னா ஜிம் கார்பெட் தான் சரிங்களா. ஏன்னா அவங்களுக்கு இந்தந்த திறமையெல்லாம் இருந்திருக்கு. இந்தியாவில் வந்து புலிகளோட எண்ணிக்கையை வந்து காக்கணும் சரிங்களா, அது முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதில் முதன் முதலாக பேசப்பட்ட நபர் அப்படின்னா ஜிம் கார்பெட் சரிங்களா. இப்போ அவங்களுடைய அவர் நம்ம இங்கே பேசுகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கொண்டாடப்படுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் சரிங்களா, காலதுங்கியின் அருகில் இருந்த ஹல்துவானி என்ற 221 ஏக்கர் பரப்பளவிலான கைவிடப்பட்ட கிராமத்தை ரூபாய் 1500 வாங்கி புதர்கள் செடிகளை நீக்கி நிலப்பகுதிகளாக பிரித்து அத்துடன் வீடுகளையும் கட்டி தண்ணீர் வசதிக்காக சிமெண்ட் கால்வாய்களையும் விலங்குகளிடமிருந்து பயிர்களை காக்க 6 அடி உயர சுற்றுச்சுவரையும் கிராமத்தை சுற்றி அமைத்து அந்த வீடுகளில் மலைவாழ் மக்களை குடியமர்த்தினார் சரிங்களா. இப்போ வந்து ஒரு கைவிடப்பட்ட கிராமமாக இருந்த அந்த காலதுங்கின்ற பிளேஸ் பக்கத்தில் அந்த ஹல்துவானியை இவருடைய முழு ஈடுபாட்டின் மூலமாக வந்து ஒரு குடியமர்வதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறாரு. அங்கிருந்த வீடுகளுக்கும் நிலங்களுக்கும் அவரே வரி செலுத்தி வந்தார். காலதுங்கியில் இருந்த அவரின் வீடு ஒரு சிறிய மருத்துவமனையாகவே செயல்பட்டது அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. அவருடைய தமக்கை மேகி என்பவர் மருத்துவ செவிலியர் பயிற்சி பெற்றிருந்ததால் ஒவ்வொரு நாளும் அங்கு வரும் நோயாளிகளுக்கு இலவசமாக வைத்தியம் செய்யப்பட்டு வந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். இந்தியா 1947 சுதந்திரம் பெற்ற போது அவரும் அவருடைய தங்கையும் கென்யா சென்றுள்ளனர் சரிங்களா, அங்கேயே தங்குவது என்று முடிவெடுத்துள்ளனர். ஏன்னா சுதந்திரம் பெற்றோடனே வந்து மெஜாரிட்டியாக இருந்த ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியா விட்டு வெளியேறிடுவாங்க சரிங்களா. அதனால் ஹல்துவானி கிராமத்தை அந்த மக்களுக்கு இலவசமாக வழங்கி விட்டு போனவர் தான் வந்து ஜிம் கார்பெட் சரிங்களா. அப்போது சுற்றுச்சூழல் ரீதியாகவும் வனவிலங்குகள் பாதுகாப்பிற்காகவும் அங்கு வாழக்கூடிய பழங்குடியின மக்களுக்காகவும் ரொம்ப பாதுகாப்பாக செயல்பட்டவர் ஜிம் கார்பெட் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. தேங்க்யூ.